ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெயின்ஸ் ஷோ சேனல். இப்போ என்னென்னா, குரூப் ஃபோருக்கு வந்து கவுன்சிலிங் லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, யார் யார் கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க போடலை. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு எந்தெந்த டேட்டில் கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கவுன்சிலிங் வந்து 3ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், அது டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரை நடக்குது. இது எந்த போஸ்டிங்காக நடக்குதுன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் டிராப்ட்மேன் ஃபீல்டு சர்வேயர் விஏஓ, இதுக்கு மட்டும் தான் நடக்குது. டைபிஸ்டிக் வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ இப்போ இந்த இதில் கவுன்சிலிங் லிஸ்ட்டில் நம்பர் வந்தவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிசி ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் 1 கவுன்சிலிங் வந்து இந்த இது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த இதில் இருக்க பார்த்தீங்களா, அந்த வியூவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுக்க சொல்லி சொல்லும். முதற்கட்ட மூலச் சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் கலந்தாய்வு குறிப்பானை. மூலச் சான்றிதழ் சரிபார்த்தல்னால், நீங்கள் இங்கே ஏற்கனவே நீங்கள் வந்து இசேவை மையம் மூலமாக சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அங்கேயும் போய் மறுபடியும் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகிறப்ப எல்லா ஒரிஜினல்ஸையும், அதாவது நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணிங்களோ அந்த ஒரிஜினல்ஸை கொண்டு போங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது அப்லோட் பண்ணதை தவிர்த்து ஏதாவது கொண்டு போனீங்கன்னா அவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து இசேவை மையத்தில் அப்ளை என்னென்ன அப்லோட் பண்ணிங்களோ அதோட ப்ரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வச்சு என்னென்ன நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்து நீங்கள் கொண்டு போங்க. அங்கே வந்து மார்னிங் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து கவுன்சிலிங் நடக்கும். இப்போ இதில் வந்து உங்களோட டேட் என்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமோ மாதிரி வந்துடும், சிவி மெமோ மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த தேதியில் வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை போகிறீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நான் ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு அஷூரன்ஸோடு நீங்கள் போக வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், த கேண்டிடேட் சம்மோன் ஃபார் கவுன்சிலிங் இஸ் நாட் அஷ்யூர்டு. அவங்க சொல்லிட்டாங்க, அஷ்யூர்டாக சொல்ல உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து என்ன இந்த வேலைக்கு நாங்கள் இந்த ரேங்க் பொசிஷனில் எடுத்த, நீங்கள் வந்து இந்த வேலைக்கு கன்ஃபார்ம்டாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படி அவங்க சொல்லலை. கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. இது என்ன ரேஷியோவில், 1:2 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க, அதாவது ஒரு வேலைக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடியே டிஎன்பிசி வெப்சைட்டில் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருங்க. நம்ம கேட்டகரியில் இன்னும் எவ்வளோ போஸ்டிங் மிச்சம் இருக்குது, நம்ம போகிறப்ப இந்த போஸ்டிங் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக சொன்ன மாதிரி எல்லா ஒரிஜினல்ஸையும் எடுத்து கொண்டு போங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நியூ அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.